வணக்கம். புல்லட் செய்திகளை வழங்குவதற்காக நான் அபிநயா. நான் பாலவேல் சக்கரவர்த்தி. தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் 6 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். ராமேஸ்வரத்திலிருந்து 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் நேற்று கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். தலைமன்னார் அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 6 மீனவர்களை கைது செய்தனர். அவர்களது விசைப்படகையும் பறிமுதல் செய்தனர். அதன் பிறகு தலைமன்னார் கடற்படை முகாமிற்கு மீனவர்களை அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குடியரசுத் தலைவர் தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட்டு முடிவு அறிவிக்கப்பட உள்ளது. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தின் பதவிக்காலம் வரும் 24ஆம் தேதி முடிவடைகிறது. இதனையடுத்து நாட்டின் 15வது குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் கடந்த 18ஆம் தேதி நடைபெற்றது. தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் ஜார்க்கண்ட் மாநில முன்னாள் ஆளுநர் திரௌபதி முர்முவும் எதிர்க்கட்சிகள் சார்பில் பொது வேட்பாளராக முன்னாள் மத்திய அமைச்சர் யஷ்வந்த் சின்ஹாவும் போட்டியிட்டனர். இந்நிலையில் தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று காலை 11 மணிக்கு எண்ணப்படுகின்றன. அதிமுக தலைமை அலுவலகத்தின் சாவியை எடப்பாடி பழனிசாமியிடம் ஒப்படைக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 11ஆம் தேதி அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற வன்முறையை தொடர்ந்து கட்சி அலுவலகம் சீல் வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அலுவலகத்தை திறக்க அனுமதிக்க கோரி இபிஎஸ் ஓபிஎஸ் தனித்தனியாக வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கு நீதிபதி சதீஷ்குமார் முன்னிலையில் விசாரிக்கப்பட்டு வந்த நிலையில் அதிமுக அலுவலக சாவியை எடப்பாடி பழனிசாமியிடம் ஒப்படைக்க உத்தரவிட்டார். இருப்பினும் ஒரு மாதத்திற்கு அதிமுக அலுவலகத்திற்குள் நிர்வாகிகள் தொண்டர்களை அனுமதிக்கக் கூடாது என்றும் உத்தரவிட்டார். நேஷனல் ஹெரால்ட் வழக்கு தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி அமலாக்கத்துறை முன்பு இன்று நேரில் ஆஜராக உள்ளதால் தலைநகர் டெல்லியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று காரணமாக கடந்த ஜூன் மாதம் நேரில் ஆஜராவதிலிருந்து இவருக்கு விலக்கு அளிக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று சோனியா ஆஜராவதையொட்டி காங்கிரஸ் கட்சியினர் நாடு தழுவிய அளவில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதையொட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக டெல்லியில் காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகம் அமைந்துள்ள அக்பர் சாலையில் தடுப்புகளை வைத்து போலீசார் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளனர். கனியாமூர் சம்பவம் தொடர்பாக உலவும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் ஸ்ரவன்குமார் ஜதாவத் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக கள்ளக்குறிச்சி ஆட்சியராக இருந்த ஸ்ரீதர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். இதனையடுத்து புதிய ஆட்சியராக பொறுப்பேற்ற ஸ்ரவன் மாணவி உயிரிழப்புக்கு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். குழந்த ஒரு வீட்டில் ஒரு நபர் இறந்துட்டாரா, அது கண்டிப்பா அதுக்குண்டான வழி என்னையோன்னு நம்ம எந்த விதமான சப்ஸ்டியூட் அதுக்கு இருக்காதுங்க. இருந்த எவ்வளவு ஆறுதலா நம்ம வந்து பண்ணாலுமே அதுக்கு வந்து நம்ம ஈடுகட்ட முடியாது. இருக்கிற சூழ்நிலை வந்து பேரண்ட்ஸ் புரிஞ்சிருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூர் தனியார் பள்ளியில் இறந்து போன மாணவியின் கடைசி நிமிட காட்சிகள் வெளியாகியுள்ளன. 12ஆம் தேதி இரவு 9:30 அளவில் பதிவான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியிருக்கின்றன. அதன்படி இரவு 9:30 அளவில் சிறப்பு வகுப்பு முடிந்த பிறகு 3வது தளத்தில் உள்ள விடுதிக்கு மாணவி சென்ற காட்சி பதிவாகியுள்ளது. அதனைத் தொடர்ந்து இரவு 10:30 அளவில் மாணவி மாடியிலிருந்து குதித்ததாக கூறப்படுகிறது. முன்னதாக இரவு 8 அளவில் எடுக்கப்பட்ட சிசிடிவி காட்சிகளில் மாணவி சோர்வாக நடந்து வந்தது பதிவாகியுள்ளது. உளவுத்துறை ஐஜியாக செந்தில் வேலனை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. கனியாமூர் வன்முறை சம்பவத்திற்கு உளவுத்துறை தோல்வியும் ஒரு காரணம் என்று விமர்சனம் எழுந்தது. இந்நிலையில் உளவுத்துறை ஐஜி ஆசியம்மாள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு அமலாக்கப் பிரிவு ஐஜியாக நியமிக்கப்பட்டுள்ளார். இதேபோன்று சென்னை பொருளாதார குற்றப்பிரிவு எஸ்பியாக சாய் பிரணீத்தும் மாநில மனித உரிமைகள் ஆணைய எஸ்பியாக மகேஸ்வரனும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இங்கிலாந்து பிரதமர் பதவிக்கான இறுதி சுற்றுக்கு இந்திய வம்சாவளியான ரிஷி சுனக் முன்னேறியுள்ளார். இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் பதவி விலகியதை அடுத்து புதிய பிரதமர் பதவிக்கான போட்டியில் 8 வேட்பாளர்கள் களமிறங்கியதால் அதில் 2 வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்காக கன்சர்வேட்டிவ் எம்பிக்கள் பல்வேறு கட்டங்களாக வாக்களித்து வருகின்றனர். இதன் 5வது சுற்றில் 137 வாக்குகளுடன் ரிஷி சுனக் முதலிடமும் லிஸ் ட்ரஸ் 113 வாக்குகளுடன் 2வது இடமும் பிடித்தனர். இதையடுத்து செப்டம்பர் 5ஆம் தேதி கட்சியின் 160,000 தொண்டர்கள் வாக்களித்து புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க உள்ளனர். கட்சியின் தலைவரே பிரதமராவார் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் புதிய அதிபராக ரணில் விக்ரமசிங்கே இன்று பதவியேற்கிறார். புதிய அதிபரை தேர்வு செய்வதற்கான வாக்கெடுப்பு நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்றது. இதில் ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்த ரணில் விக்ரமசிங்கே, இலங்கை பொதுஜன முன்னணியைச் சேர்ந்த
துல்லாஸ் அல்லகம் பெருமா, தேசிய மக்கள் சக்தி கட்சியின் அனுரகுமாரா ஆகியோர் போட்டியிட்டனர். 225 எம்பிக்கள் உள்ள நிலையில் 134 வாக்குகள் பெற்று ரணில் விக்ரமசிங்கே வெற்றி பெற்றார். இந்நிலையில் இலங்கை நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று காலை ரணில் விக்ரமசிங்கே அதிபராக பதவியேற்கிறார். மேலும் புதிய பிரதமராக நாடாளுமன்ற தலைவரான தினேஷ் குணவர்தன நியமிக்கப்படலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் மேகதாது அணை குறித்து விவாதிக்க அனுமதித்தும் அதே நேரம் முடிவு எதுவும் எடுக்கக்கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம் நாளை நடைபெறவுள்ள நிலையில் இந்த கூட்டத்தில் மேகதாது அணை குறித்து விவாதிக்க தடை விதிக்க கோரி தமிழ்நாடு அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதி கன்வில்கர் முன்பு விசாரணைக்கு வந்தபோது இவ்வாறு தீர்ப்பு வழங்கப்பட்டது. மேகதாது விவகாரத்தில் மத்திய நீர்வள ஆணையமும் காவிரி நீர் மேலாண்மை வாரியமும் நியாயப்படி நடந்து கொள்ளவில்லை என்று தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் வந்து காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டோ நியாயப்படி நடக்கலை. இப்போ ஒரு மத்திய சர்க்காருடைய ஏஜென்ட் மாதிரி நடத்துறாங்க. அதனால்தான் நாங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போக வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்கான அதிகாரப்பூர்வ தபால் தலை வெளியிடப்பட்டது. 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி வருகின்ற 28ஆம் தேதி சென்னை அடுத்த மாமல்லபுரத்தில் நடைபெற உள்ளது. இந்நிலையில் உலக செஸ் தினத்தையொட்டி டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய தகவல் தொடர்புத்துறை இணையமைச்சர் தேவ் சிங் சௌஹான், தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் மெய்யநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது 44வது செஸ் ஒலிம்பியாட் நினைவு தபால் தலை வெளியிடப்பட்டது. மின்கட்டண உயர்வு, சொத்துவரி உயர்வு ஆகியவற்றை கண்டித்து வரும் 25ஆம் தேதி அமைப்பு ரீதியான அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறும் என்று அக்கட்சியின் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மேலும் சென்னையை பொறுத்தவரை 9 மாவட்ட கழகங்களும் ஒன்றிணைந்து ஒரே ஆர்ப்பாட்டமாக வரும் 27ஆம் தேதி நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் காலங்களில் பணம் மட்டுமே தேர்தலில் வெற்றியை தேடித்தராது என்று அதிமுக துணை பொதுச் செயலாளர் நத்தம் விஸ்வநாதன் தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய விஸ்வநாதன், அதிமுகவில் இருந்த ஒரே தடைக்கல் தம்மை விட்டு நீங்கிவிட்டதாக ஓ பன்னீர்செல்வம் குறித்து விமர்சித்தார். மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற பணியையும் நாம் இன்று முதலே தொடர்ந்து செய்திட வேண்டும். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே வெம்பக்கோட்டையில் நடைபெறும் அகழ்வாராய்ச்சியில் சுடுமண்ணால் ஆன திமிலுடன் கூடிய காளை உருவம் மற்றும் பெண் உருவ பொம்மை கண்டறியப்பட்டன. வைப்பாற்றுக்கரை பகுதியில் உச்சிமேட்டில் 25 ஏக்கர் பரப்பளவில் கடந்த மார்ச் 16ஆம் தேதி முதல் அகழ்வாராய்ச்சி பணிகள் நடைபெற்று வருகின்றன. அங்கு ஏற்கனவே சுடுமண்ணால் ஆன பகடைக்காய், ஆட்டக்காய்கள், முத்துமணிகள், சங்கு கண்டறியப்பட்டன. தற்போது வீரத்தை பறைசாற்றும் விதமாக வடிவமைக்கப்பட்ட காளை மற்றும் அழகிய வடிவில் கூடிய பெண் உருவ பொம்மை கிடைத்துள்ளன. புதுச்சேரியில் விரைவில் புதிய கல்விக் கொள்கை புதுமையாக அமல்படுத்தப்படும் என்று துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். புதுச்சேரியில் புதிய கல்விக் கொள்கை குறித்து ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற ஆசிரியர்களுக்கு சான்றிதழ் வழங்கி தமிழிசை கௌரவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனாவிற்கு பிறகு அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை அதிகரித்துள்ளதாக கூறினார். வேறு மொழி கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, திணிப்பு மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை. நான் ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இந்த புதிய கல்விக் கொள்கையை முழுவதுமாக அதுல என்னென்ன நல்லது இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு பின்பு அதை பற்றி அரசியல் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் 2 ஆண்டுகளுக்கு பின்னர் ஸ்ரீ கௌமாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற ஆனி திருவிழாவில் ஆட்ட தீச்சட்டி எடுத்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். தென்கரையில் அமைந்துள்ள 500 ஆண்டுகள் பழமையான இந்த கோயிலில் ஆண்கள் மட்டும் பங்கேற்கும் ஆட்ட தீச்சட்டி எடுக்கும் முக்கிய நிகழ்வு நடைபெற்றது. அப்போது பக்தர்கள் வேப்பிலை ஏதும் இன்றி வெறும் கையில் தீச்சட்டி ஏந்திக் கொண்டு உரிமை மேளம் வாத்தியத்திற்கு ஏற்ப ஆடினர். திருவண்ணாமலை மாவட்டம் புதுமல்லவாடியில் முதியோர் உதவித்தொகை பெற்றுத்தர லஞ்சம் வாங்கிய பெண் வருவாய் ஆய்வாளர் கையும் களவுமாக கைது செய்யப்பட்டார்.
ஊசாம்பாடியைச் சேர்ந்த மூன்று பேருக்கு கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு முதியோர் உதவித்தொகை நிறுத்தப்பட்டது. இதனை மீண்டும் பெற வேண்டுமானால் தலா 15,000 ரூபாய் லஞ்சம் வேண்டும் என புதுமல்லவாடி வருவாய் ஆய்வாளரான ஷாயாஜி பேகம் கூறினார். இதையடுத்து திருவண்ணாமலை லஞ்ச ஒழிப்புத்துறையின் ஆலோசனையின்படி ரசாயனம் தருவிய 5,000 ரூபாய் லஞ்ச பணத்தை ஷாயாஜி பேகத்திடம் அந்த பெண்கள் கொடுத்தனர். அப்போது லஞ்ச ஒழிப்புத்துறையின் வருவாய் ஆய்வாளரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். சின்னத்திரை நடிகை சித்ரா தற்கொலை வழக்கில் அவரது கணவர் ஹேம்நாத்திற்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்யக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து அவரது நீண்டகால நண்பரான சையத் ரோஹித் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் சித்ராவுக்கு ஹேம்நாத் அளித்த தொல்லைகள் குறித்து தான் போலீசில் வாக்குமூலம் அளித்ததாக குறிப்பிட்டுள்ளார். இதனால் ஹேம்நாத் மூலம் தனது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் மற்ற சாட்சிகளை கலைத்து விடுவார் என்றும் கூறினார். இந்த மனு மீதான விசாரணையில் ஹேம்நாத் சித்ராவின் தந்தை மற்றும் காவல்துறை பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிமன்றம் விசாரணையை ஆகஸ்ட் 10 தேதிக்கு ஒத்திவைத்தது. சென்னை மறைமலை நகரில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்படும் ஃபோர்ட் நிறுவனத்தில் கடைசி காரை தயாரித்து அதன் ஊழியர்கள் கண்ணீர் மல்க வழி அனுப்பினர். இந்த தொழிற்சாலையில் ஆண்டிற்கு 400,000 கார்கள் உற்பத்தி செய்யப்பட்ட நிலையில் அதன் எண்ணிக்கை 80,000 குறைந்தது. இதனால் கடும் இழப்பு ஏற்படுவதாக கூறி வருகின்ற 31ஆம் தேதியுடன் இந்த தொழிற்சாலை நிரந்தரமாக மூடப்படுகிறது. இதையொட்டி ஃபோர்ட் கார் உற்பத்தி நேற்றுடன் முடிவடைந்தது. அதில் கடைசி காரை ஊழியர்கள் வழி அனுப்பினர். உப்பள தொழிலாளர்களுக்கு மழைக்கால நிவாரணத் தொகையாக 10,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் சுமார் 20,000 ஏக்கர் பரப்பளவில் உப்பு உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த தொழிலில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுமார் 50,000 தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் அரசு அறிவித்த மழைக்கால நிவாரணம் 5,000 ரூபாய் இதுவரை வழங்கப்படவில்லை என்று தொழிலாளர்கள் கூறுகின்றனர். மேலும் கடந்த ஆண்டு மழையால் கடும் பாதிப்பை சந்தித்ததால் இந்த ஆண்டு 10,000 உயர்த்தி வழங்கவும் தொழிலாளர்கள் கோரியுள்ளனர். சென்னை அண்ணா பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் நடைபெறவுள்ள செஸ் ஒலிம்பியாட் போட்டி வருகின்ற 28ஆம் தேதி தொடங்க உள்ளது. சென்னை நேரு விளையாட்டரங்கில் நடைபெறும் அதன் தொடக்க விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். அதனைத் தொடர்ந்து மறுநாள் நடைபெறும் அண்ணா பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவிலும் அவர் பங்கேற்கவிருப்பது தெரியவந்துள்ளது. குஜராத் மாநிலத்தில் பெய்து வரும் கனமழையால் உகை அணை நிரம்பியதால் உபரிநீர் திறந்து விடப்பட்டது. இதனால் தபி ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. குஜராத்தின் 2வது மிகப்பெரிய அணையான உகைக்கு தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்த வண்ணம் உள்ளது. இதனால் பாதுகாப்பு கருதி வினாடிக்கு 1,00,000 கனஅடிக்கு மேல் தண்ணீர் திறந்து விடப்பட்டது. இதனால் அணையிலிருந்து தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியது. கடந்த 18ஆம் தேதி அரசின் எச்சரிக்கையை மீறி விடுமுறை அறிவித்த 987 பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படாது என்று மெட்ரிக் பள்ளிகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. கனியாமூரில் தனியார் பள்ளி மீது நடந்த தாக்குதலை கண்டித்து ஜூலை 18ஆம் தேதி 987 தனியார் பள்ளிகள் இயங்கவில்லை. எனினும் விடுமுறை அளிக்கப்பட்ட நாளுக்கு பதிலாக வேறொரு நாள் பள்ளிகள் செயல்படும் என்று அளித்த விளக்கம் ஏற்கப்பட்டுள்ளதாக மெட்ரிக் பள்ளிகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. நவி மும்பையில் 1,500 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள ஜியோ இன்ஸ்டிடியூட் உயர்கல்வி நிறுவனத்தின் முதல் வகுப்பை நீட்டா அம்பானி தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், நாட்டில் உயர்கல்வியின் பரிமாணத்தையே மாற்றியமைக்கும் வகையில் ஜியோ இன்ஸ்டிடியூட் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தனது கணவர் ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானியுடன் இணைந்து கண்ட கனவு நனவாகி இருப்பதாக பெருமிதத்துடன் கூறினார். மேலும் மாசாசூசெட்ஸ் தொழில்நுட்ப நிறுவனம், ஸ்டான்போர்ட் உள்ளிட்ட பல சர்வதேச கல்வி நிறுவனங்களுடன் கைகோர்த்துள்ளதால் ஜியோ இன்ஸ்டிடியூட்டில் உலக தரத்தினால் ஆன கல்வி வழங்கப்படும் என்று நீட்டா தெரிவித்தார். மத உணர்வுகளை புண்படுத்தியதாக உத்தரப்பிரதேசத்தில் பத்திரிகையாளர் முகமது சுபாயருக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் இடைக்கால ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆல்ட் நியூஸ் இணை நிறுவனர் சுபைர் கடந்த ஜூன் 27ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் தனக்கு எதிரான அனைத்து வழக்குகளையும் ரத்து செய்யக்கோரி சுபைர் தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது சுபைருக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்க மாநில அரசால் அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வுக் குழுவை கலைத்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து திகார் சிறையில் சுபைர் வெளியே வந்தார். 18,000 அடி உயரத்தில் லடாக் பகுதியில் ராணுவ வீரர் ஒருவர் யோகா செய்த காட்சி இணையத்தில் பகிரப்பட்டு வருகிறது.
இந்தோ திபெத் படைப்பிரிவைச் சேர்ந்த இவர் பனி சூழ்ந்த மலைகளுக்கு நடுவே சூரிய வணக்கம் செய்து கலக்கினார். அவரது உடல் வலிமை மற்றும் மன வலிமையை பலரும் பாராட்டி வருகின்றனர். மகாராஷ்டிர முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே சிவசேனா கட்சிக்கும் உரிமை கோரி தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியுள்ளார். அக்கட்சியின் அதிருப்தி தலைவர்கள் அடங்கிய செயற்குழு கூட்டம் ஏக்நாத் ஷிண்டே தலைமையில் கடந்த திங்கட்கிழமை நடைபெற்றது. அதில் சிவசேனா கட்சியின் முதன்மை தலைவராக ஏக்நாத் ஷிண்டே நியமிக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து உத்தவ் தாக்கரேவால் நியமிக்கப்பட்ட நிர்வாக அமைப்பு முற்றிலும் கலைக்கப்பட்டு பெரும்பான்மையான சிவசேனா தலைவர்கள் ஒன்று கூடி புதிய நிர்வாக அமைப்பை உருவாக்கியுள்ளதாக கடிதம் எழுதினார். கேரள மாநிலம் வயநாட்டில் பொதுமக்களை தொடர்ந்து அச்சுறுத்தி வந்த புலி சிக்கியது. வாகேரியில் மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதியில் கடந்த சில வாரங்களாக புலியின் நடமாட்டம் இருந்து வந்தது. மேலும் அங்குள்ள வீடுகளில் வளர்க்கப்படும் ஆடு மாடுகளையும் தாக்கியது. இதனையடுத்து வனத்துறையினர் வைத்த கூண்டில் புலி சிக்கியது. பிடிபட்ட புலியை அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள் விடப்போவதாக வனத்துறையினர் தெரிவித்தனர். புலி பிடிபட்டதால் அந்த பகுதி மக்கள் நிம்மதியடைந்துள்ளனர். அமெரிக்காவில் பொழுதுபோக்கு பூங்காவில் நடைபெற்ற பேரணியின் போது கருப்பின குழந்தைகளை புறக்கணித்த விவகாரம் தொடர்பாக அதன் நிர்வாகம் மன்னிப்பு தெரிவித்துள்ளது. பென்சில்வேனியாவில் உள்ள சீசேம் பூங்காவில் குழந்தைகளை மகிழ்விப்பதற்காக வேடம் போட்டு வந்தவர் பலரிடமும் கைகுலுக்கிச் சென்றார். ஆனால் கருப்பினத்தைச் சேர்ந்த இரு சிறுமிகளிடம் கைகுலுக்காமல் சென்றார். இது சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் சீசேம் நிறுவனம் மன்னிப்பு கேட்டுள்ளது. உலகளவில் குரங்கம்மை நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 14,000 கடந்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. ஆப்பிரிக்க நாடுகளில் பரவிய குரங்கம்மை நோய் தற்போது ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, இங்கிலாந்து உள்ளிட்ட 60 மேற்பட்ட நாடுகளுக்கு பரவி வருகிறது. குரங்கம்மையின் பாதிப்பு இந்தியாவிலும் கண்டறியப்பட்டுள்ளது. இதையடுத்து நாடு முழுவதும் தீவிர கண்காணிப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதில் தமிழகத்தில் முக்கிய நகரங்களில் உள்ள விமான நிலையங்களில் குரங்கம்மை நோய் தடுப்பு கண்காணிப்பு மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆப்பிரிக்காவில் குரங்கு அம்மைக்கு 5 பேர் உயிரிழந்ததாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. போர்ட்டோரிக்கோவில் மின்கட்டண உயர்வை கண்டித்து நாடு முழுவதும் போராட்டம் வெடித்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக தலைநகர் சான்சுவானில் திரண்ட 1,000 பேரணியாக சென்று தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். அத்துடன் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கட்டுப்படுத்தவும் வலியுறுத்தினர். பிரான்சின் ஜெரோண்டே பகுதியில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் பணியை அந்நாட்டு அதிபர் இமானுவேல் மேக்ரான் தீவிரப்படுத்தியுள்ளார். நாட்டின் தென்மேற்கில் அமைந்துள்ள காட்டுப்பகுதியில் 2 மேலாக காட்டுத்தீ கொழுந்துவிட்டு எரிகிறது. ஹெலிகாப்டர் மூலம் ரசாயன பொடி தூவி தீயை அணைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதனிடையே அதிபர் மேக்ரான் சம்பவ இடத்திற்கு சென்று பணிகளை துரிதப்படுத்த உத்தரவிட்டார். அமெரிக்காவின் இந்தியானா நகரில் குடியிருப்பில் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி 5 பேரை மீட்ட இளைஞருக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளன. வடமேற்கு இந்தியானா பகுதியில் நிக்கே என்பவர் காரில் சென்றபோது அப்பகுதியில் உள்ள வீட்டின் 2 தளத்தில் தீப்பற்றியதைக் கண்டார். உடனடியாக சுதாரித்துக் கொண்டு ஓடிச் சென்று 6 சிறுமி உட்பட 5 பேரை அவர் பாதுகாப்பாக மீட்டார். Everybody, stop. Medic.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூர் பள்ளியில் ஏற்பட்ட வன்முறையின் போது எடுத்துச் செல்லப்பட்ட பொருட்களை திருப்பி ஒப்படைக்க வலியுறுத்தப்பட்டுள்ளது. வன்முறையின் போது பள்ளிக்குள் நுழைந்த சிலர் அங்கிருந்த நாற்காலி, மேசை உள்ளிட்ட பொருட்களை தூக்கிச் சென்றனர். இந்நிலையில் எடுத்துச் செல்லப்பட்ட பொருட்களை மீண்டும் பள்ளியிலேயே வைத்துவிடுங்கள் என்று தண்டோரா மூலமாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. தவறும் பட்சத்தில் போலீசார் வீடு தேடி வருவார்கள் என்றும் கூறப்பட்டது. பெரம்பலூர் அருகே பாடாலூரில் ஆதிதிராவிட நல தொடக்கப் பள்ளியில் ஆபத்தான நிலையில் உள்ள பழுதடைந்த கட்டடத்தை இடிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரியுள்ளனர். இதுகுறித்து பலமுறை பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தரப்பில் துறை சார்ந்த அதிகாரிகளிடம் மனு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இடிந்துவிடும் அபாயத்தில் உள்ள கட்டிடத்தின் அருகே மாணவர்கள் பயின்று வருகின்றனர். எனவே அசம்பாவிதத்தை தவிர்க்கும் வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பழுதடைந்த கட்டிடத்தை இடித்து அப்புறப்படுத்த கோரப்பட்டுள்ளது. இயக்குநர் சுசி கணேசன் தொடர்ந்த அவதூறு வழக்கு விசாரணையை விரைந்து முடிக்க முழு ஒத்துழைப்பு தருவதாக கவிஞர் லீனா மணிமேகலை சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது. கடந்த 2018 ஆண்டு இயக்குநர் சுசி கணேசனுக்கு எதிராக லீனா மணிமேகலை மீட்டு குற்றச்சாட்டு சுமத்தினார். இது தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கு விசாரணையை இழுத்தடிப்பதாக சுசி கணேசன் தரப்பில் வாதிடப்பட்டது. இதற்கு தான் முழு ஒத்துழைப்பு அளிப்பதாக லீனா தனது சகோதரர் பெயரில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி வழக்கு விசாரணையை 4 வாரங்களுக்கு தள்ளிவைத்தார். பேரிடர் காலங்களில் ஏற்படும் அபாய கட்டத்திலிருந்து தப்பிப்பது குறித்து மயிலாடுதுறையில் பள்ளி மாணவர்கள் மத்தியில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். அரக்கோணம் தேசிய மீட்புக் குழுவின் 4வது பட்டாலியன் பிரிவைச் சேர்ந்த 10 பேர் நீடூர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளுக்கு செயல் விளக்கம் அளித்தனர். அப்போது பேரிடர் காலத்தில் விபத்தில் சிக்கியவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிப்பது, சுயநினைவு இழந்தவர்களை காப்பாற்றுவது, உடனடியாக மருத்துவருக்கு தகவல் கொடுப்பது உள்ளிட்டவை குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் தொடர்ந்து செல்போன் வழிப்பறியில் ஈடுபட்டு வந்த இளைஞர்கள் 6 பேரை போலீசார் கைது செய்தனர். பல்லடம் பேருந்து நிறுத்தம் அருகே இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேரை சந்தேகத்தின் பேரில் பிடித்து போலீசார் விசாரித்தனர். அதில் அதே பகுதியைச் சேர்ந்த சிவகுமார், அரவிந்த், அருண்குமார் என்பதும் அவர்கள் செல்போன் திருட்டில் ஈடுபட்டதும் தெரியவந்தது. மேலும் அவர்களுடன் தொடர்பில் இருந்த கோபாலகிருஷ்ணன், அஷ்ரப் அலி, முருகனையும் கைது செய்தனர். பின்னர் அவர்களிடம் இருந்த 15 செல்போன் மற்றும் 1 இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்த போலீசார் 6 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். திருவண்ணாமலை அருகே ஆன்லைன் விளையாட்டு விபரீதமானதால் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. பெரிய கல்லப்பாடி கிராமத்தில் சிறுவர்கள் ஃப்ரீ ஃபயர் ஆன்லைன் கேம் விளையாடினர். அப்போது அங்கே மதுபோதையில் வந்த சில நபர்கள் சிறுவர்களை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அண்ணா நகரைச் சேர்ந்த சிலர் மீது புகார் தெரிவிக்கப்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த அண்ணா நகரைச் சேர்ந்த சிலர் ஆயுதங்களுடன் வந்து அருந்ததிய காலனியில் உள்ள மாதா கோவிலை தகர்த்தனர். இந்த தாக்குதலில் 4 பேருக்கு வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் போடப்பட்ட புதிய கான்கிரீட் சாலை குச்சியால் குத்தினாலே பெயர்ந்து விடுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். முத்துராமலிங்க தேவர் நகர் பகுதியில் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று 1 வாரத்திற்கு முன்பு ஃபேவர் பிளாக் கற்கள் பதிக்கப்பட்ட சாலை அமைக்கப்பட்டது. ஆனால் சரியாக சிமெண்ட் கலவையின்றி தரமற்ற முறையில் சாலை போடப்பட்டது அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. எனவே தரமற்ற சாலையை அமைத்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரியுள்ளனர். இத்துடன் புல்லட் செய்திகள் 50 நிறைவு பெறுகிறது. இடைவேளைக்கு பிறகு 8 திக்கும் என்ற பகுதியை பார்க்கலாம்.